Hello everyone. இது என்ன வீடியோ அப்படிங்கிறது கீழ இருக்கிற டைட்டில் பார்த்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். Yes, how to get pregnant. இதுல வந்து நான் சயின்டிஃபிக்கா எந்த விஷயமும் ஷேர் பண்ண போறது கிடையாது. As a female, பேசிக்கா நமக்கு என்ன விஷயம் தெரிஞ்சிருக்கணுமோ அதை மட்டும் தான் நான் ஷேர் பண்ண போறேன். பாருங்க, வீடியோவை பாருங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அண்ட் மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ இந்த மந்த் வந்து எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாசத்துல உங்களுக்கு 1st பீரியட்ஸ் வருது அப்படின்னு வச்சுப்போம். 1st உங்களுக்கு பீரியட்ஸ் வருது, உங்களுக்கு 29 சைக்கிள் அப்படின்னு வச்சுக்கலாம். ஜென்ரலா வந்து 28 சைக்கிள் சொல்லுவாங்க, பட் உங்களுக்கு 29 சைக்கிள் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்ப நான் சொல்ற கால்குலேஷன் எல்லா சைக்கிள், அதாவது எத்தனை நாள் கழிச்சு உங்களுக்கு பீரியட்ஸ் வந்தாலும் இந்த கால்குலேஷன் படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து மேட்ச் ஆகும். அது 28 கழிச்சு வந்தாலும் சரி, இல்ல 29 கழிச்சு வந்தாலும் சரி, 40 கழிச்சு வந்தாலும் சரி, நான் இப்ப சொல்ற கால்குலேஷன் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா இது வந்து நீங்க ஈஸியா கால்குலேட் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு நான் எடுத்துக்கிறது எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு 29 கழிச்சு வருது அப்படின்னு வச்சுப்போம். அப்ப உங்களுக்கு பீரியட்ஸ் எப்ப வரும் அப்படின்னா 29 உங்களுக்கு பீரியட்ஸ் வரும். 29 எல்லாருக்கும் கரெக்டா வரும்னு சொல்ல முடியாது, நம்ம ஒரு டேட் வச்சிருப்போம் முன்ன பின்ன ஆகலாம். சோ 28 இல்ல 29 உங்களுக்கு பீரியட்ஸ் வரும்னு கால்குலேட் பண்ணிக்கீங்க. அப்போ நீ என்ன பண்ணுனா, இந்த நாள் 28 இருக்கு இல்லையா, அதுக்கு முன்னாடி ஒரு நாளும் 29 இருக்கு, அதுக்கு அடுத்து ஒரு நாளும் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. சோ நீங்க மார்க் பண்ணிருக்கிறது 4 27 28 29 30, இதுல வந்து உங்களுக்கு 28 இல்ல 29 உங்களுக்கு பீரியட்ஸ் வரும் நீங்க கெஸ் பண்ணிருக்கீங்க. பட் அதுக்கு முன்னாடி 2 பின்னாடி, முன்னாடி ஒரு நாள் பின்னாடி ஒரு நாள் நீங்க மார்க் பண்ணிக்கீங்க. இப்போ இத மார்க் பண்ணதை வச்சு நான் என்ன கால்குலேட் பண்றதுக்கு சொல்லி தர போறேன் அப்படின்னா, உங்களுக்கு ஓவியுலேஷன் என்னைக்கு வரும். ஓவியுலேஷன் அப்படின்னா கருமுட்டை வந்து வெடிச்சு வருது இல்லையா, யூட்ரஸ்ல வந்து கருமுட்டை வெடிச்சு வரும், அதுதான் ஓவியுலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ பிரெக்னென்ட் ஆகணும் அப்படின்னா இந்த கரெக்டா ஓவியுலேஷன் டைம்ல செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் வச்சுக்கிட்டாதான் பிரெக்னென்ட் ஆக முடியும். சோ அந்த ஓவியுலேஷன் எப்படி நான் கால்குலேட் பண்றது அப்படின்னு சொல்றேன். இப்போ இந்த 4 பாக்ஸ் மார்க் பண்ணிருக்கீங்க இல்லையா, இதுல வந்து ஃபர்ஸ்ட் பாக்ஸ், இந்த பாக்ஸ்ல இருந்து 14 முன்னாடி போகணும். அதாவது இது இதுல இருந்து 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14 அப்போ இத மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது அடுத்த பாக்ஸ் இருக்கு இல்லையா, அதுல இருந்து 14 முன்னாடி 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14 சோ அடுத்த பாக்ஸ்ல இருந்து 14 முன்னாடி. இங்க வந்து கண்டினியூஸா 4 வரும்போது இதுலயும் கண்டினியூஸா 4 தான் வரும். இதுல இருந்து 14 30 இருந்து 14 முன்னாடி 16. இப்ப மொத்தம் நம்ம 4 மார்க் பண்ணிருக்கோம், 13, 14, 15, 16. இந்த 4 டேட் தான் உங்களுக்கு ஓவிலேஷன், அதாவது வந்து கருமுட்டை வெடிச்சு வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஜாஸ்தியா இருக்கு. இதுல வந்து கரெக்டா கால்குலேட் பண்ணாம நம்ம இந்த மாதிரி அப்ராக்சிமேட்டா முன்ன பின்ன 2 எக்ஸ்ட்ராவா சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த கன்சீவ் ஆகிற பாசிபிலிட்டிஸ் ஜாஸ்தியா இருக்கு. இப்போ இந்த 4 வந்து நீங்க செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கன்ஃபார்மா பிரெக்னென்ட் ஆக முடியும். அந்த 4 உங்களால கண்டினியூஸா வந்து பிளான் பண்ண முடியலனாலும் இந்த 13 இருக்கு இல்லையா ஃபர்ஸ்ட் நாள், இந்த 13 நீங்க பிளான் பண்ணீங்கன்னா கன்ஃபார்மா இது ஒர்க் அவுட் ஆகும். ஏன் நான் சொல்றேன்னா, ஃபீமேலுக்குள்ள போன ஸ்பெர்ம் வந்து 4 to 5 ஆக்டிவா இருக்கும், 4 to 5 வந்து ஆக்டிவா இருக்கும். சோ 13 வந்து செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இன்கேஸ் 14, 15, 16 இந்த எந்த நாள்ல உங்களுக்கு ஓவிலேஷன் கருமுட்டை வெடிச்சு வந்தாலும் உங்களுக்கு கன்சீவ் ஆகிற சான்சஸ் நிறைய இருக்கு. சோ இந்த மாதிரி பிளான் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கன்ஃபார்மா வந்து கன்சீவ் ஆகிற சான்சஸ் நிறைய இருக்கு. இது நான் சொன்னது வந்து 29 சைக்கிளுக்கு நான் சொல்லியிருக்கேன், நான் சொன்னது வந்து 29 சைக்கிளுக்கு சொல்லியிருக்கேன். பட் இதே ஃபார்முலா தான் 30 சைக்கிளா இருந்தாலும் சரி, 40 சைக்கிளா இருந்தாலும் சரி, இல்ல 60 சைக்கிளா இருந்தாலும் சரி, என்ன மாதிரி சைக்கிள் சைக்கிள்னா நான் சொல்றது உங்களுக்கு 29 ஒரு பீரியட்ஸ்க்கும் இன்னொரு பீரியட்ஸ்க்கும் இடைவெளி 29 இருந்தாலும் சரி, இல்ல ஒரு பீரியட்ஸ்க்கும் இன்னொரு பீரியட்ஸ்க்கும் நடுவில் இருக்கிற இடைவெளி 40 இருந்தாலும் சரி, இல்ல ஒரு பீரியட்ஸ்க்கும் இன்னொரு பீரியட்ஸ்க்கும் 3 ஒரு தடவை தான் எனக்கு பீரியட்ஸ் ஆகும் அப்படின்றவங்க, இல்ல 4 ஒரு தடவை தான் எனக்கு பீரியட்ஸ் ஆகும் அப்படின்றவங்க, எந்த மாதிரி இருந்தாலும் இதை கால்குலேஷன் பண்ணீங்கன்னா கரெக்டா வரும். அண்ட் இன்னொரு விஷயம் நான் இப்ப சொல்லியிருக்கிறது வந்து ரெகுலரா பீரியட்ஸ் வரவங்களுக்கு தான் இந்த மாதிரி கால்குலேஷன் பொருந்தும். ரெகுலரானா
28 நாள் கேப்பா இருந்தாலும் சரி, 30 நாள் கேப்பா இருந்தாலும் சரி, 60 நாள் கேப்பா இருந்தாலும் சரி, எல்லா மாசமும் அதே கேப்ல வரவங்களா இருக்கணும். இர்ரெகுலர் பீரியட்ஸா இருக்கு அப்படின்னா அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த கேல்குலேஷன் மேட்ச் பண்ண முடியாது. சோ வந்து உங்க பீரியட்ஸ் வந்து இந்த மாதிரி 40 நாள், 60 நாள், 3 மாசம், 3 மாசம்னாலும் 3 மாசம் கொடுத்துரு கன்ஃபார்மா எனக்கு வந்துடும் எல்லா எல்லா டைமும் அப்படின்னு சொல்றவங்க இந்த மாதிரி கேல்குலேட் பண்ணீங்கன்னா கரெக்டா வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.